மேல வந்ததற்கு பிறகு மாநகராட்சி பள்ளிக்கூடங்களை தனியார் பள்ளிகளுக்கு இணையா தரம் உயர்த்தின. சென்னை சிங்கார சென்னையாக மாற்றுவதற்கான அடித்தள பணிகள் எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்தோம். சாலைகளை விரிவாக்கினோம், நடைபாதைகள் அமைச்சோம், பேருந்து நிறைக்குடைகளை அமைச்சோம், மின் தூக்கி நடைபாலங்கள் அமைச்சோம், வழிகாட்டி பலகைகள் அமைச்சோம், பெருங்குடியில திடக்கழிவு மேலாண்மையை உருவாக்கணும், பூங்காக்கள் அமைச்சோம், அண்ணா சாலை மேம்பாலம், கத்திப்பாரா மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், நிமேலி கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், செம்மொழி பூங்கா, டைட்டல் பூங்கா, தலைமைச் செயலகம் கட்டப்பட்டு இன்று பெரிய பல்நோக்கு நவீன சிறப்பு மருத்துவமனை, மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம், மெட்ரோ ரயில், கோயம்பேடு காய்கறி அங்காடி, கோயம்பேடு பேருந்து நிலையம், பாடி பாலம், மூலக்கட மேம்பாலம், மேற்கு அண்ணாநகர் மேம்பாலம், வியாசர்பாடி மேம்பாலம், தொல்காப்பிய பூங்கா, அண்ணா நூற்றாண்டு நூலகம், இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் சென்னையின் தேவையை தீர்த்து வச்சால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் என்பதை நெஞ்சு நிமித்து சொல்ல முடியும்.